இது தொடர்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரக்கோணம் அடுத்த சாலையருகில் உள்ள சோகனூரைச் சேர்ந்த அர்ஜுனன் சூர்யா ஆகியோர் சாதி வெறி கொண்ட கும்பலால் அடித்துக் கொல்லப்பட்டுள்ளதாகவும், இந்த சம்பவத்தில் உயிர் பிடித்த மதன் வல்லரசு சவுந்தரராஜன் ஆகிய மூன்று பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சென்னை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். சட்டமன்ற தேர்தலில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை ஆதரித்த சோகனூர் மக்கள் அரக்கோணம் சட்டமன்ற தொகுதியின் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளருக்கு பானை சின்னத்தில் வாக்கு சேகரித்து பரப்புரை செய்துள்ளதாகவும், சோகனூர் மக்களின் ஜனநாயக உரிமையை சகித்துக் கொள்ள முடியாத சாதி வெறியாதிக்க கும்பல் வாக்குப்பதிவு முடிந்த பின்னர் கௌதம் நகரில் சோகனூரை சேர்ந்தவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்த இடத்திற்கு நேரில் சென்று வம்பிழுத்து தகராறு செய்துள்ளதாகவும், இதனைத் தொடர்ந்து பிரச்சனைகளை பேசி தீர்வு காணலாம் என சோகனூரை சேர்ந்த அர்ஜுனன் சூர்யா மதன் வல்லரசு சவுந்தரராஜன் ஆகியோரை அழைத்து சென்ற கும்பல் வஞ்சகமாக முறையில் தாக்குதல் நடத்தியுள்ளதாகவும், இதில் இருவர் கொடூரமான முறையில் அடித்துக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும், சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்ட சாதிவெறி கும்பலின் கொலைவெறி தாக்குதலை கட்சி வன்மையாக கண்டிப்பதாகவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார். சாதி வெறியும் ஆதிக்கமும் தான் இந்த கொடிய சம்பவத்திற்கு முக்கிய காரணம் என்றும், இதனை இருதரப்பு மோதலாக சித்தரிக்க முயல்வது சாதி ஆதிக்க கும்பல் சட்டத்தின் பிடியில் இருந்து தப்பித்துக் கொள்ள வழிவகுக்கும் என்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சுட்டிக்காட்டுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சோகனூர் மக்களின் ஜனநாயக உரிமையை மறுத்து அவர்கள் மீது சாதி வன்மத்துடன் தாக்குதல் நடத்திய குற்றவாளிகள் அனைவரும் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். இந்த தாக்குதல் சம்பவத்தின் பின்னணியில் உள்ள அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும். இவர்கள் மீது பட்டியல் சாதியினர் பழங்குடியினர் மீதான வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட கடுமையான சட்டப்பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும். படுகொலையில் மரணமடைந்த குடும்பங்களுக்கு நிவாரணமும் பாதுகாப்பும் வழங்க வேண்டும். உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருவோருக்கு மருத்துவ உதவியும் அவர்களது குடும்பத்திற்கு பாதுகாப்பும் வழங்க வேண்டும். சாதி வெறி ஆதிக்கத்தை இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் வலியுறுத்தியுள்ளார். இதேபோல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகம் முழுவதும் சட்டமன்ற தேர்தல் பெருமளவு அமைதியாக நடந்துள்ள சூழ்நிலையில் அரக்கோணத்தில் நடந்துள்ள இந்த கொடூர சம்பவம் பெரும் தலைகுடிவை ஏற்படுத்தியுள்ளதாகவும், இத்தகைய அராஜக நடவடிக்கைகளுக்கு நாகரீக மக்கள் சமூகம் ஒருபோதும் இடம் கொடுக்காது என்றும் தெரிவித்துள்ளார். படுகொலை செய்யப்பட்ட அர்ஜுனன் சூர்யா ஆகியோரின் குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதோடு, அவர்களது குடும்பத்தினருக்கு அரசு தலா 50 லட்சம் ரூபாயும் படுகாயமடைந்த குடும்பத்திற்கு தலா 20 லட்சம் ரூபாயும் நிவாரணமாக வழங்க வேண்டும் என்றும், படுகொலைக்கு காரணமானவர்களை உடனடியாக கைது செய்து அதிகபட்ச தண்டனை பெற்றுத்தர உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், தற்போது அப்பகுதியில் ஏற்பட்டுள்ள பதற்றத்தை தணிக்க காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுப்பதுடன் அப்பகுதியில் அனைத்து தரப்பு மக்களும் அமைதி காக்க வேண்டும் என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார்.